பெரும் 2000 ரூபாய் பணம் எடுத்ததற்காக தனது 2 பெண் குழந்தைகளையும் கொன்ற தாய். ஏன், எதற்கு, எப்படி? வாங்க கோட்பாடுகளின் கோணத்தில் பகுப்பாய்வு செய்யலாம். ஒருவேளை சர்வாதிகாரியோ நீதிபதியாக இருந்தால் கூட இந்த குழந்தைக்கு மரண தண்டனை வழங்கியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஃப்ரைடே மெடிபலில் பார்க்கலாம். இங்கே ஒரு குழந்தைக்கு வந்து 13 வயசு ஆகுது, ஒரு குழந்தைக்கு வந்து 11 வயசு ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாதா, எது சரி தவறு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். இதே சமூக நிறுவனத்தில் 50 வயது, 70 வயது, 90 வயது வயது முதிர்ந்தவங்களும், கல்வி கற்றவங்களும், பல்வேறு உயர் பதவியில் இருக்கவங்களும், ஆட்சியாளர்களும், தொழிலதிபர்களும் யாரும் திருடுறதில்லையா? யாரும் யாருடைய பொருளையும் ஏமாத்துறதில்லையா? யாரும் லஞ்சம் வாங்கலையா? யாரும் ஊழல் செய்யலையா? இங்கே எல்லாருமே ஒன்று தான். மனிதனுக்கும் விலங்குக்கும் வந்து உளவில் வேறுபாடு எதுவுமே கிடையாது. இங்கு சிறியவர்களுடைய ஒழுக்க சீர்கேடுகளோட பெரியவர்களுடைய ஒழுக்க சீர்கேடுகள் தான் சமூகத்தில் அதிகமாக நடக்குது. இங்கு வந்து சிறியவர்களுடைய குற்றங்களில் வந்து உள முதிர்ச்சி இல்லை, பெரியவர்களுடைய குற்றங்களில் வந்து உள சூழ்ச்சி இருக்கின்றன.